ஹலோ கைஸ் நான் உங்கள் மகேந்திரா இதுக்கு முன்னால் கூகுள் கிளாஸ் ரூமில் எப்படி கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் பண்ணுறது அண்ட் ஆன்சர் ஸ்கிரிப்டை ஃபோட்டோ எடுத்து ஸ்கேன் பண்ணி அந்த டாக்குமெண்ட் ஸ்கேனர் ஆப் மூலமாக எப்படி பிடிஎஃப் ஃபைலாக கன்வெர்ட் பண்ணுறது இப்படி எல்லாத்தையுமே நாம் ஆல்ரெடி வீடியோஸில் பார்த்துட்டோம் பார்க்காதவங்க ப்ளேலிஸ்ட்டில் வீடியோஸ்லாம் அவைலபிளாக இருக்குது பார்த்துக்கோங்க இப்போ இந்த வீடியோவில் ஆன்சர் ஸ்கிரிப்டை எப்படி கூகுள் கிளாஸ் ரூமில் நாம் அப்லோட் பண்ணுறது அப்படின்ற விஷயத்தை தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ கூகுள் கிளாஸ் ரூமில் போனீங்கன்னா வழக்கம் போல தான் நமக்கு அந்த ரெண்டு பாக்ஸ் ஒன்று ஷோவாகும் ஒன்று மெட்டீரியல் அண்டு நியூ அசைன்மெண்ட்டு இப்போ நாம் நியூ மெட்டீரியலில் தான் நம்ம ஆல்ரெடி கொஸ்டின்லாம் டவுன்லோட் பண்ணி எக்ஸாம் எழுதியிருந்தோம் இப்போ அந்த கீழே உள்ள நியூ அசைன்மெண்ட் இந்த பாக்ஸை தான் நாம் இப்போ ப்ரெஸ் பண்ணணும் இப்போ ப்ரெஸ் பண்ணோம்னா இப்போ ஒரு பேஜ் ஒன்று க்ரியேட் ஆகும் இந்த பேஜில் அட்டாச்மெண்ட் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க இதை டச் பண்ணிங்கன்னா கூகுள் ஃபார்ம் ஒன்று ஓப்பன் ஆகும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் புரியும் இந்த கூகுள் ஃபார்மில் ஃபர்ஸ்ட் மெயில் அட்ரஸ் எல்லாமே நம்ம ஃபில் பண்ணணும் ஃபர்ஸ்ட் மெயில் அட்ரஸ் என்ட்ரு பண்ணணும் நீங்கள் எந்த மெயில் ஐடியை ரெஜிஸ்டர் பண்ணீங்களோ அந்த ரெஜிஸ்டர் பண்ணின மெயில் ஐடியை தான் நாம் என்ட்ரி பண்ணணும் அதை விட்டுப்பட்டு வேறு யாராவது மெயில் ஐடி அண்டு உங்கள் ஃப்ரெண்டு மெயில் ஐடி என்ட்ரு பண்ணாலோ இல்லை நீங்கள் புது மெயில் ஐடி கிரியேட் பண்ணி என்ட்ரி பண்ணாலோ அது ஆன்சர் ஸ்கிரிப்ட் வந்து சப்மிட் ஆகாது ஓகேவா அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க செகண்டு இன்ஸ்டிடியூட் கோடு கேட்கும் அது ஒன்றும் இல்லை உங்கள் காலேஜோட கோட் நம்பர் தான் ஓகேவா இதை என்ட்ரி பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு உங்கள் ரெஜிஸ்டர் நம்பர் அதுக்கப்புறம் நேம் இதெல்லாம் என்ட்ரு பண்ணணும் அந்த நேம் என்ட்ரு பண்ணும்போது போது ஓன்லி கேபிட்டல் லெட்டர்ஸ் மட்டும்தான் என்ட்ரு பண்ணணும் அது பக்கத்தில் ஒரே ஒரு ஸ்பேஸ் மட்டும் விட்டுப்பட்டு இனிஷியலை போட்டுக்கரணும் எல்லாமே கேபிட்டல் லெட்டர்ஸ் தான் ஸ்மால் லெட்டர்ஸே கிடையவே கிடையாது நேமுக்கு பக்கத்தில் ஒரு டாட்டு கூட எதுவுமே வைக்கக்கூடாது நெக்ஸ்ட்டு சப்ஜெக்ட் கோடு ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு ஷோ ஆகும் அதில் ஒரு டிக் மட்டும் அடிச்சுக்கோங்க நம்ம சப்ஜெக்ட் கோடு தான் இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு டிக் அடிச்சுக்கோங்க ஓகே இப்போ கூகுள் ஃபார்மில் கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணிட்டோமா அப்படின்றத ஒன்ஸ் டைம் அப்படியே மேலேருந்து கீழே வரையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஏன்னா நீங்கள் ஒன் டைம் தப்பு பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு கேப்ஜா ஒன்று உங்களுக்கு ஷோவாகும் ஆகும் அந்த கேப்சாவை நம்ம கண்டுபிடிச்சி சம்மிட் கொடுக்க கஷ்டப்படுறதுக்கு ஒன் டைம் நம்ம அந்த கூகுள் ஃபார்மில் கரெக்டாக ஃபில் பண்ணியிருக்கமான்னு செக் பண்ணிவிட்டு கீழே உள்ள ஆடு ஃபைல் இந்த ஆப்ஷனில் தான் நாம் இப்போ பிடிஎஃப் ஃபைலை அட்டாச் பண்ணி சமிட் கொடுக்க போகிறோம் ஓகேவா இப்போ இந்த பிடிஎஃப் ஃபைலை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு பேஜ் ஒன்று கிரியேட் ஆகும் இதில் செலக்ட் ஃப்ரம் யுவர் டிவைஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும் அதை கொடுத்தோம்னா டேரக்டாக உங்களை எங்கே கூட்டிகிட்டு போயிடும் எஸ்டி கார்டு அண்ட் ட்ரைவுக்கு கூட்டிகிட்டு போயிடும் இதில் நீங்கள் எங்கே ஆன்சர் ஸ்கிரிப்டு அந்த பிடிஎஃப் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கீங்களோ ட்ரைவில் தான் மேக்ஸிமம் ஸ்டோர் பண்ணி வைக்க சொன்னேன் தான் ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பீங்க இப்போ அந்த பிடிஎஃப் ஃபைலை நீங்கள் செலக்ட் பண்ணினா போதும் செலக்ட் பண்ணி முடிச்சுட்டு கீழே அப்லோடுன்ற ஒரு பட்டன் இருக்குது பார்த்தீங்களா அதை அப்லோட் மட்டும் கொடுத்துருங்க அந்த ஆன்சர் ஸ்கிரிப்டு பிடிஎஃப் வந்து இப்போ அப்லோடாக ஸ்டார்ட் ஆகிடும் அப்லோடாக கொஞ்சம் டிலே ஆச்சுன்னா வெயிட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு போகிற மாதிரி அங்கே அப்லோடிங் ப்ராசஸ் போய்கிட்டு இருக்கும்போது அந்த ப்ராசஸ் வந்து ஆன்ல இருக்கும்போது ஸ்கிப் பண்ணிவிட்டு வெளியில் வந்துடாதீங்க அப்புறம் நம்ம திரும்ப வந்து ரீ அப்லோட் பண்ண வேண்டியதாக இருக்கும் ஓகே இப்போ அப்லோட் ஆகி முடிச்சிருச்சா அப்லோட் ஆகி முடித்த உடனே பழையபடி அந்த கூகுள் ஃபார்முக்கே உங்களை அந்த ஓல்டு பேஜ்கே கூட்டிகிட்டு வந்தோம் இப்போ தான் நாம் ஃபைனலாக அப்லோட் பண்ணுன அந்த ஃபைலை நம்ம கீழே உள்ள சப்மிட் பட்டனாக இருக்கும் அதை தான் சப்மிட் கொடுக்க போகிறோம் ஓகேவா கிளியர் கட்டாக பாருங்கள் ஃபைனலாக அப்லோட் பண்ணின ஃபைலுக்கு கீழே சப்மிட்டுன்ற பட்டன் இருக்கும் அதில் சப்மிட் கொடுத்துட்டீங்கன்னா அவ்வளோதான் ஃபினிஷ் சப்மிட் கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன கேட்கும்னா ரெஸ்பான்ஸ் சப்மிட்ட அண்ட் அசைன்மெண்ட் மார்க்கஸ் டன் இப்படின்ற ஒரு பேஜ் வந்து ஷோவாகும் அவ்வளோதான் இப்படி ஆச்சுனாலே உன் சப்மிட் ஆயிடுச்சு தான் மீனிங் ஓகேவா தென் அதுக்கு பக்கத்திலே பாருங்களேன் ஓப்பன் அசைன்மெண்ட் உங்களுக்கு ஷோவ் ஆகுதா ஸோ அதை சப்மிட் பண்ணுன அந்த ஆன்சரை நீங்கள் பார்க்கணும்னா பார்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா தேவையில்லை அது ஒன்றும் பெருசாக ஒரு விஷயம்லாம் கிடையாது ஆனால் ஒரு தடவை நீங்கள் சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணவே முடியாது அதையும் பார்த்துக்கோங்க இப்போ நீங்கள் அப்லோட் பண்ணி முடிச்சத கூட நம்ம தப்பாக அப்லோட் பண்ணிட்டோம்னா அதை கேன்சல் பண்ணிவிட்டு நம்ம திரும்ப ரீ அப்லோட் கொடுத்துக்கலாம் அந்த ஆன்சர் ஸ்கிரிப்டை ஆனால் இங்கே சப்மிட் கொடுத்துட்டோம்னா அவ்வளோதான் சப்மிட் ஆகிடும் ஓகேவா தேங்க்யூ